விநாயகருக்கு ஏன் சிதறு தேங்காயை உடைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கு நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால், தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த ஒரு செயலை துவக்குவதற்கு முன்னதாகவும் விநாயகருக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அதுவும் சிதறு தேங்காயாக உடைத்து விட்டு ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் பெரியவர்கள் எல்லோருமே சொல்வார்கள். சிதறு தேங்காயாக எதற்காக உடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம் முன்னால் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் சிதறி போக வேண்டும், பொடி பொடியாகிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்கிறார்கள். ஏன்னா விநாயக பெருமானுக்குத்தான் எப்படி விக்னேஸ்வரன்னே பேர் தெரியுமா? விக்னேஸ்வரன், விக்னம்னு சொன்னால் தடை, அந்த தடைகளை நீக்கக்கூடிய அந்த திறனை நமக்கு தரக்கூடியது, அந்த தடைகளை தாண்டி நாம் அந்த செயலை வெற்றிகரமாக செய்வதற்கு விநாயக பெருமான் தான் துணை இருப்பார் என்பதற்காகத்தான் அந்த சிதறு தேங்காயினை உடைக்க சொல்கிறார்கள். சார், எதுக்காக சார் தேங்காயை போய் உடைக்கணும்? ஏன் எத்தனையோ காய்கள் இருக்கிறது, ஏன் நம்ம திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு ஒரு பூசணிக்காயை கூட உடைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு பூசணிக்காயை கூட கொண்டு போய் வேகமாக உடைச்சிட்டு நம்ம அந்த செயலை துவக்கலாமே என்கின்ற அந்த சந்தேகமும் இடம் பிடிக்கத்தானே செய்யும். ஆனால் இங்கே ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறார்? இந்த தடைகளை தாண்ட வேண்டும் என்பது ஒரு காரணம். இது போக இந்த தடைகளுக்கே எது தெரியுமா காரணமாக இருக்கும்? நம்முடைய காம குரோத லோப மோக மத மாத்சரியங்கள், இதன் மூலமாக நாம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான எதிரிகள்னு கூட வச்சுக்கலாமே. ஆசை என்பது எவரிடத்திலே இருக்கிறதோ, ஆசைன்னு சொல்றதை விட நம்முடைய விருப்பம்னே சொல்லலாம். ஏதோ ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் என்று துவக்கும் பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்றே ஒரு சில பேர் அதற்கு தடையாகத்தானே இருப்பார்கள். இப்படி அந்த தடைகளை விலக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அந்த காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை நாம் கட்டுப்படுத்தி அவற்றையும் தவிடுபொடியாக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் தேங்காய் என்பது உடைக்கப்படுகிறது. சார், தேங்காய்க்கும் நம்முடைய இந்த ஆசைகளுக்கு என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொன்ன, தேங்காய் என்கின்ற அந்த காயைத்தான் அந்த தலையாகவே உருவகப்படுத்துகிறார்கள். அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். அதாவது நம்ம வந்து சுவாமியை ஆவாகனம் பண்ணும்பொழுது ஒரு கலசத்தில் ஆவாகனம் பண்ணுறோன்னு சொன்னால், அங்கே தலைப்பகுதியாக அந்த தேங்காயைத்தானே கொண்டு வந்து வைப்போம். அந்த தேங்காய் நாரை கூட நம்ம எப்படி சொல்லுவோம்? உச்சி குடுமின்னு தானே சொல்லுவோம். தேங்காயினுடைய இந்த குடுமியை பிச்சு போடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். குடுமின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தலையிலே இருக்கக்கூடிய சிகை தானே. இப்படி இந்த தேங்காயை மனிதனுடைய முகமாகவே பாவிக்கிறோம். அதுலேயும் பார்த்தோம்னா அந்த மூன்று கண்கள் என்பது தேங்காய்க்கு இருக்கும். அந்த தேங்காயில் பார்த்தோம்னா மூணு கண் இருக்குது அப்படின்னு சொல்கிறா இல்லையா? இந்த கண்களைத்தான் சோம சூரிய அக்னி லோச்சனம்னு சொல்கிறா. லோச்சனம்னு சொன்னால் கண், அதாவது வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், மூன்றாவதாக ஒரு நெற்றிக்கண் என்பது இருக்கும். அந்த நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய சக்தி சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் உண்டு. அவர் கூட எப்போ திறப்பார்? அந்த கோபம் என்பது உச்சிக்கு வரும் பொழுது, அதாவது மிகவும் அந்த கோபத்தினுடைய அந்த எல்லைக்கு வரும்பொழுது தான் அந்த நெற்றிக்கண் என்பது திறக்கும் அல்லவா? நமக்கும் அந்த நெற்றிக்கண் என்பது இருக்கும். அது சாந்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற சந்தனங்கள் திலகம் விபூதியெல்லாம் நம்ம நெத்தியில் வைக்கிறோம் இல்லையா? இது போன்று நம்முடைய அந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியங்கள் அனைத்தும் கட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த உருவகப்படுத்தப்பட்ட தலைப்பகுதியாக உருவகப்படுத்தப்பட்ட அந்த தேங்காயை கொண்டு போய் உடைக்கும் பொழுது, அதுவும் இறைவனினுடைய சன்னதியிலே உடைக்கும் பொழுது, என்னுடைய அகங்காரம் என்னுடைய கோபம் அத்தனையும் நான் இந்த இடத்திலே உடைத்து விடுகிறேன், இவை அனைத்தையும் தாண்டி நீயே கதி என்று உன்னிடத்திலே சரணடைந்து விட்டேன், எனக்கு இந்த செயலிலே உண்டாகக்கூடிய அத்தனை தடைகளையும் நீக்குவாயாக என்கின்ற எண்ணத்தோடு நான் என்னுடைய தலையையே உனக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என்பது போலத்தான் அந்த தேங்காயை அங்கே சென்று உடைக்கிறார்கள். இப்படி தேங்காயை உடைக்கும் பொழுது நமக்கான தடைகள் நீங்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும், மற்றொரு புறம் நம்முடைய அந்த உணர்ச்சிகள்
காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தும் உடைபட்டு போகின்றன. அதன் காரணமாக நாம் செய்கின்ற செயலிலே நமக்கு வெற்றி என்பது சாஸ்வதமாகிறது, நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கிறது. இது விநாயக பெருமானுக்கு மாத்திரமில்லை. நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது சாலையிலே எந்த ஒரு ஆலயத்தை பார்த்தாலும் அந்த ஆலயத்திற்கு முன்னதாக அந்த தேங்காயை உடைச்சிட்டு தானே கிளம்புறோம். இப்படி கிளம்பும் பொழுது அந்த இடத்திலே நமக்கான தடைகள் அத்தனையும் நீங்கி விடுகிறது என்பதுதான் நிஜம். உங்களுக்கும் இது போன்ற சந்தேகங்கள் என்பது மனதிலே தோன்றலாம். இது போன்ற சந்தேகங்கள் அனைத்தையும் கீழே காணுகின்ற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கான தெளிவான பதில் நம்முடைய இந்த அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியிலே விவாதிக்கப்படும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.